up. Hello? The friend. சார் ஆன் தி வே சார், எனி மினிட் சார், ஓகே சார், நோ ப்ராப்ளம், வணக்கம். நான் உங்கள் பின்னணி பாடகர் வேல்முருகன். கருப்பு கண்ணாடி, கருப்பு கண்ணாடி அப்படிங்கிறது வந்து அது ஒரு நிஜத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது வெளியில் கருப்பாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பார்க்குற பார்வை அப்படிப்பட்ட ஒரு கருப்பு கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நியூட்டன் அவர்கள் வந்து இயக்க இருக்கிறாங்க. அதில் வந்து தணிகை அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பாடலும் நான் பாடுறேன், இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேரக்டரும் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும், திரு தணிகை அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதனுடைய ஃபஸ்ட் லுக்கு இன்றைக்கி இது தானு சார் அவர்கள் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எத்தனையோ படங்கள் வந்து அவர் ராசியானாங்க. அவங்களுடைய கையால் இன்றைக்கி அந்த ஃபஸ்ட் லுக் வெளியிட்டதில் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டீமோட இசை வெளியிட்டுறாவிலையும் திரைப்பட வெளியிட்டுறாவிலையும் உங்களை எல்லாம் சந்திப்போம். நன்றி வாய்ப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவும் சொல்லலை. இப்பொழுதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படத்தில் வந்து ஒரு சின்னதாக நடிக்கிறது, அந்த டைரக்டரே சொன்னதில் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான், நன்றி, தேங்க்யூ. வணக்கம். நான் தணிகை பேசுகிறேன். கருப்பு கண்ணாடி இன்றைக்கி வந்து டைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் சினிமாவிலே ஒரு ஜாம்பவான், மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் திரு கலைப்புலி எஸ் தானு சார் அவர்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த படத்தை என்னுடைய நண்பர் நியூட்டன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு புரியல, இல்லை சத்தமாக இருக்காது. வணக்கம். நான் தணிகை பேசுகிறேன், கருப்பு கண்ணாடி. ஸோ எங்களுடைய படம் இன்றைக்கி வந்து படத்துடைய டைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான், தயாரிப்பாளர் திரு கலைப்புலி எஸ் தானு சார் அவர்கள் வந்து இந்த படத்தை டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை என்னுடைய நண்பர் நியூட்டன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ புதுசாக ஒரு யங் எனர்ஜெட்டிக் டீம் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ பேக் டு பேக் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என் பேர் நியூட்டன். கருப்பு கண்ணாடி படத்துடைய இயக்குனர் தான். இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆரம்பமே ஒரு எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது, அப்புறம் மிகப்பெரிய ஜாம்பவான் சினிமா இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இந்த பேர் சொன்னோம் அப்படின்னாலே
ஒரு அதிரி உருவாக்குற ஒரு சில படைப்புகளை கொடுத்த கலைப்புலி தானு சார் அவர்கள் வந்து இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பேசணும் சார். நான் எதிர்பார்க்கறதை விட ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கூப்பிட்டு ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், மரியாதை கொடுத்து என்னப்பா புது டீம் ஒரு நல்ல எனர்ஜி கொடுத்துருக்காரு. தானு சார் தான் எங்களுக்கு டைட்டில் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, அதுக்காக தானு சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் வாழ்நாள் முழுக்க ஒரு கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். எங்கள் டீம் எல்லாமே புதுசு தான் அப்படின்றத விட எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, முக்கியமான ஆளுங்க. இப்போ சிங்கர் வேல்முருகனே பண்ணுறாரு, ஹீரோவை வந்து தனியை பண்ணுறாப்புல, அறிமுக நாயகன் வந்து குயின்சி அவங்களும் ஒரு முக்கிய வேடத்தில் பண்ணுறாங்க. டீம் இதில் நடிகர்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக அறிமுகப்படுத்தலாம்ன்ற முடியல தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நாங்கள் சொல்கிறத விட இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றத படம் பார்த்து தெரிய வைக்கிறது எப்படி அப்படின்றத ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல டீம், ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் எல்லாருக்கும். எங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு எல்லா நேரத்துலையும் தேவைப்படும். எங்கள் உங்களுடைய ஷேரிங்ஸ், ட்விட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லிங்க் பண்ணி எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். அது வருங்கால சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும். நன்றி, வணக்கம்.